ஹலோ ஹாய் மக்களே, ஆக்சுவலி வந்து நாங்கள் எஸ்எஸ் பக்கெட் பிரியாணியில் வந்து எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணி கோயம்புத்தூரில் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இஃப்தர் ஸ்பெஷல் பாக்ஸாக ஒன்று கொடுத்துட்ருக்காங்க. இது எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னா 375 வருது மக்களே. வாங்க இதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்காக நாங்கள் 2-3 மணி நேரம் லைன் என்ன வாங்கிட்டு வந்தோம். என்ன சொல்கிறது, எப்படி இருக்குது, என்ன வச்சுருக்காங்கன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு ஒரு ஆசையாகவே இருந்துச்சு. இந்த மாதிரி நீட்டாக ஒரு பாக்ஸ் போட்டு கொடுத்துட்டாங்க. இதில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். வாட்டர் பாட்டிலு, அதுக்கப்புறமா வந்து மாசா ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டேட்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நோம்பு கஞ்சி, இது நோம்பு கஞ்சி ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து பிரெட் அல்வா. அதுக்கப்புறமா இது வந்து ரைத்தா, கத்திரிக்காய் கோஸ்து. அதுக்கப்புறம் இது ரைத்தா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இது வந்து லெக் பீஸ் வச்சுருந்தாங்க ரெண்டு. அப்புறமா இது சமோசா வச்சுருந்தாங்க, சிக்கன் சமோசா. அப்புறம் வந்து இது வந்து ஃப்ரூட் சாலட் மாதிரி வச்சுருந்தாங்க, எல்லா ஃப்ரூட்ஸும் வச்சு. அதுக்கப்புறமா வந்து ஒரு பிரியாணி வச்சுருந்தாங்க. இது வந்து எங்களுக்கு ரெண்டு பேருக்கு சரியாக இருந்துச்சு. ஆனால் இது வந்து பேக் ஃபார் 1 தான் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் மீடியமாக சாப்பிட்றவங்கனா ரெண்டு பேர் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஹைதராபாத் பிரியாணி வச்சுருந்தாங்க. இந்த பிரியாணியில் என்னென்ன இருந்துச்சுன்னா, உள்ளே வந்து ஒரு லெக் பீஸு, ஒரு முட்டை, இதெல்லாம் வச்சுருந்தாங்க. இவ்வளோ ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க 375. ஆனால் லெக் பீஸ் மட்டும் கொஞ்சம் காஞ்சி போன மாதிரி இருந்துச்சு, மற்றதெல்லாம் ஓகே தான் மக்களே. மற்றது நிறையா இதெல்லாமே வச்சுருந்தாங்க. ஜூஸும் மாசாவும் குட்டி பாட்டில் தான் இருந்துச்சு, ஓகே தான் மக்களே. அதுக்கப்புறமா பிரியாணியில் வந்து ஒரு லெக் பீஸு, அதுக்கப்புறம் ஒரு முட்டை எல்லாம் வச்சுருந்தேன்.